வரமத்துல்லாஹி ஒபரகாத்து கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே நாம் அனைவர்களுமே ஏக இறைவனாகிய அல்லாஹுவை நம்பியவர்கள் அவன் காட்டிய ஏனைய நம்பிக்கைகளையும் முழுமையாக நம்பியவர்கள் நாம் இறந்ததற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த மறுமையை பற்றி உள்ள சிந்தனை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இப்படியெல்லாம் இருப்பதின் காரணத்தினால்தான் நம்மை இஸ்லாம் முஸ்லீம் என்றெல்லாம் பேசுகிறது அதே நேரத்திலே இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது ஈமான் கொண்டவர்களில் நம்பிக்கை கொண்டவர்களில் அதிகமானவர்கள் இணை என்ற பாவத்தை செய்கிறார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஒமாயூ மீனூ அக்சருகும் பில்லா இல்லா முஷ்ரிகூன் நம்பிக்கை கொண்டவர்கள் ஏக இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாகுவே தவிர எந்த கடவுளும் இல்லை என்று நம்பக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் இணை என்ற அந்த சிறுக்கு என்ற அந்த பாவத்தை செய்கிறார்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகிறார் ஒரு மோமினை பற்றி இவர் முஷ்ரிக்கு இணை வைக்கக்கூடியவர் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்றால் அவருக்கு மிக கோபம் ஆத்திரம் ஏற்படும் என்பது சகஜம்தான் ஆனால் வல்ல அல்லாகவே இப்படி பயன்படுத்துகிறான் நீங்கள் அல்லாஹுவை நம்புகிறீர்களா ரபுல் ஆலமீனை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஆனாலும் உங்களிலே அதிகமானவர்கள் இணை என்ற இந்த பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள் எப்படி நாம் செய்கிறோம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இந்த சிறுக்கு என்ற பாவம் எப்படி வருகிறது இதையும் நாம் யோசிக்கணுமா இல்லையா நாம் இந்த உலகத்தில் வாழ்வது உலகத்தில் இறைவன் நம்மை படைத்தது நாளை மறுமையிலே சொருக்கம் போக வேண்டும் என்ற அந்த ஒரு காரணம்தான் எவ்வளவோ ஹராமை விட்டு நாம் தவிர்ந்து இருக்கிறோம் எவ்வளவோ நல்லது கெட்டது என்று உலகத்தில் நடக்கும் அதெல்லாம் வேண்டாம் என்று நாம் தவிர்ந்து இருக்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் மறுமையில் நரகத்து போய்விடக்கூடாது சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஆனால் இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லுகின்ற பொழுது உமை ஈஸ்ரீக்கு பில்லா பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அலைகில் ஜன்னா யார் அல்லாவுக்கு இணை என்ற அந்த பாவத்தை செய்து விடுகிறாரோ அவருக்கு இறைவன் சொர்க்கத்தை ஹராமாகவே ஆக்கி விடுகிறான் இது குரானுடைய வசனம் சொர்க்கம் ஹராம் என்றால் யாருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் நான் நம்பி வந்தானே ஐந்து நேரம் தொழக்கூடிய வந்தானே இறைவனுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய வந்தானே அப்ப எனக்கு சொர்க்கம் உறுதி அல்லாஹ் கண்டிப்பாக எனக்கு சொர்க்கத்தை தந்தே தீருவான் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் அந்த நம்பிக்கையில் இருப்பது தவறல்ல ஆனால் இந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் சிறுக்கு என்ற பாவம் வந்து விடுகிறதா இந்த கொடுமையான பாவம் நாம் அறிந்தோ அறியாமலோ நம்மை ஒட்டி கொண்டு வருகிறதா இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் இறைவன் இந்த வசனத்திலே மிக கடுமையான எச்சரிக்கையோடு நமக்கு சொல்லி காட்டுகிறான் சிறுக்கு என்ற பாவம் அந்த பாவம் வந்து விட்டது என்றால் சொர்க்கத்துக்கு நீ போக முடியாது நீ அஞ்சு நேரம் தொழலாம் செய்யலாம் நோம்பு வைக்கலாம் தான தர்மங்களை கொடுக்கலாம் திருமறை குரானே விடிய விடிய உட்கார்ந்து நீ ஓதலாம் என்ன நன்மைகள் செய்து இருந்தாலும் சிறுக்கு என்ற பாவம் உன்னோட ஒட்டிக்கிட்டு இருக்குதா நீ தெரிஞ்சோ தெரியாமல இந்த பாவத்தை நீ செய்கிறாயா இதுல கவனமா இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது எப்படி சிறுக்கு வருவோம் அல்லாகவே நம்பக்கூடிய நான் ஐந்து நேரம் தொழக்கூடிய நான் பள்ளியோடு தொடர்பு இருக்கக்கூடிய நான் நான் என்னைக்காவது கோயிலுக்கு போனா நான் என்னைக்காவது ஏசுநாதரை வணங்கினேனா நான் என்னைக்காவது தீமையான அல்லது மற்ற செய்வங்களை நான் வணங்கினேனா ஏன் எங்கப்பா சிறுக்கு இருக்கிறது நான் என்னைக்கு கோயிலுக்கு போனேன் நான் என்னைக்கு ஒரு மனுஷனுடைய காலில் விழுந்தேன் எந்த மனுஷனை நான் கடவுளாக ஆக்குனேன் அப்ப நான் சிறுக்கு வைக்கலையே இணை என்ற பாவத்தை நான் செய்யவே இல்லையே எந்த தீமையும் நான் செய்யாம அல்லாஹ் அல்லான்னு தானே இருக்கிறேன் என்று நமக்கு நாமே சால்ஜாப் சொல்லலாம் ஆனால் நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த சிறுக்கு என்ற மிகப்பெரிய பாவம் என்ற இதை எப்படி நமக்கு உள்ள வருகிறது ஒரு மோமினுடைய உள்ளத்தில் இந்த சிந்தனை எப்படி ஏற்படுகிறது என்பதையும் சொல்லி தருகிறார்கள் அந்த சிந்தனை வராமல் இருப்பதற்கு இந்த சிறுக்கு என்ற பாவம் ஒரு கடுகளவு கூட நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்கு பல்வேறு வழிகாட்டுதலையும் நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் முதல்ல ஒன்று எடுத்துக்கிடுங்களேன் இந்த சிறுக்கு நம்மள்கிட்ட எப்படி வரும் ரெண்டு அல்லா என்று நாம் ஒரு காலத்திலையும் சொல்ல மாட்டோம் பல அல்லா இருக்கிறான் என்று ஒரு காலத்திலையும் சொல்ல மாட்டோம்

உன்னுடைய எல்லா கெட்ட பழக்கங்களும் அல்லது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படிம்பாரு இன்னொரு ஆள் வருவாரு வியாபாரத்தில் பெரிய கஷ்டமா தொழிலில் ரொம்ப பாதிப்பா அதுவும் கொரோனா டைமா உனக்கு வியாபாரமே நடக்கலையா ஒன்றும் இல்லை ஏண்டவா நான் ஒரு மந்திரிச்சு ஒரு கையிலே தருகிறேன் ஒரு தகட்டை தருகிறேன் வேற ஒரு பொருளை தருகிறேன் உன் கடையில் கட்டிக்க அல்லது உன்னுடைய வியாபார ஸ்தலத்துல நீ அதை வச்சுக்க உன்னுடைய கல்லா பெட்டியில் அதை போட்டு வைத்திருந்தாலேயே பணம் மறை போன்று அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாரு ஆமா சரதானே காசுக்கு ஆசை இல்லாத மனிதன் உலகத்தில் உண்டா செல்வத்தின் மீது ஆசை இல்லாத யாராவது உண்டா சரி வரட்டுமே நம்ம என்ன ரெண்டு அல்லானா சொன்னோம் கடவுள் அல்லாத அல்லாஹ் அல்லாத வேற ஆள்கிட்டயா போய் கேட்டோம் இவரும் முஸ்லீம் தானே முஸ்லீம் தானே தாயத்தும் தருகிறார் முஸ்லீம் தானே இந்த பொருளையிலேயும் தருகிறார் அவர் தானே ஓதி பார்க்குறாரு அவர் தானே மந்திரிச்சு தருகிறாரு அப்ப நமக்கு வந்தா என்ன தப்பா எல்லாரும் தான் முதல்ல இது சரியா தப்பா என்று நம்முடைய உள்ளத்தில் அசை போட்டு பார்ப்பதை விட திருக்குறானோடு இதை சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தவறு என்பது புரியும் நம்ம இஷ்டத்திற்கு இது நியாயம் தானே தாயத்து போடுவது எப்படி தப்புன்னு ஆகும் அதே போன்று ஒரு ஆலிம்சா வருகிறார் சில மந்திர வார்த்தைகளை சொல்கிறார் அதனால் என் கடைக்கு பறக்கத்து ஏற்படுகிறது என்னுடைய தொழிலுக்கு லாபம் ஏற்படுகிறது என்று நம்புவது எப்படி பெரிய பாவமாகும் நபியல் நாயன் சல்லா அலையலாம் அவர்கள் இதைத்தான் பாவம் நாங்க இதைத்தான் சிறுக்குன்னாங்க நாங்கள் அல்லாஹுடைய தூதர் இடத்தில் ஒரு கூட்டம் வருகிறது ஏறத்தாழ பத்து பேர் கொண்ட ஒரு கூட்டம் நபியல் நாயன் சல்லா அலிசலம் அவர்கள் ஒவ்வொரு ஆளு இடத்திலையும் மையத்து உறுதிமொழி எடுக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு வருகின்ற பொழுது நபி அவர்கள் உறுதிமொழி எடுப்பாங்க அப்படி ஒன்பது பேர்ட்ட ரசூலா உறுதிமொழி எடுத்துடுறாங்க ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் அல்லாஹுடைய தூதர் உறுதிமொழி எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க உன்ட்ட உறுதிமொழி எடுக்க முடியாதுப்பா சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் உங்களிடத்தில் உறுதிமொழி எடுக்க வருகிறோம் ஆனால் ஒன்பது பேர்கிட்ட எடுத்தீங்க இந்த ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டீங்களே அப்போ தான் ரசூலா சொல்கிறாங்க வேணும் என்று தான் விட்டேன் அவருடைய கையில இருக்கா அவருடைய கையில அவர் வந்த உடம்புல தாயத்தை அணிந்திருக்கிறாரா தாயத்தை அணிந்திருக்கிறார் என்றால் அவர் இடத்தில் நான் இந்த உடன்படிக்கை செய்ய மாட்டேன் நபி அவர்கள் மறுக்கிறாங்க என்ன விளங்குது புரியுதா உங்களுக்கு தாயத்து கட்டுவது பெரிய சிறுக்கா என்று நினைக்கிறோமே நபி அவர்கள் அதைத்தானே சிறுக்குன்னாங்க நாங்க அதனால தானே ஒன்னிடத்தில் பையத்தை எடுக்க மாட்டேன் என்கிறார்கள் எடுக்க மாட்டேன் என்று மாத்திரம் சொல்லல அதற்கு ரசூல்லா விளக்கமும் சொன்னார்கள் மண் தல்லக்க தமிமத்தன் அஷ்ரக்க யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் முஸ்லிம்கள்ட்ட இன்னைக்கு இருக்கா இது மேல நம்பிக்கை இன்னைக்கும் இருக்குதா அல்லாஹுவை மட்டும் நம்புவேன் அல்லாஹுவை மட்டும் வணங்குவேன் இறைவனுடைய வார்த்தை மட்டும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முஸ்லிம்களிடத்துல இன்னைக்கும் இடுப்புல தாயத்து கையில தாயத்து தலையில தாயத்து கழுத்துல தாயத்து வீட்டுக்கு போன ஒவ்வொரு இடத்துலையும் தாயத்து கடைக்கு போன அங்கேயும் தாயத்து இது பத்தாதுன்னு சொல்லிட்டு பேப்பர்களில் எழுதி எல்லா இடத்துலையும் தொங்க விடுறது இதையும் தாண்டி சில வீடுகளில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் கந்திஷ்டி கழிப்புக்காக வேண்டி ஒரு பூசணிக்காவை கட்டி அப்படியே தொங்க விடுவாங்க இதெல்லாம் என்ன நம்பிக்கை இந்த பூசணிக்காவை தொங்க நோக்கம் என்ன சில வீடுகளில் தடியங்காவை கட்டி அப்படியே தொங்க விட்ருப்பாங்க சீனக்கரம் இருக்கா இல்லையா அதை எடுத்து அப்படியே கட்டி தொங்க விட்ருப்பாங்க ஆலிவ் வேறு இருக்கா இல்லையா அதை வீட்டுக்கு கட்டி தொங்க விடுவாங்க எதுக்கு என்னுடைய வீட்டுக்கு காற்று வரக்கூடாது காத்துனா நம்ம சுவாசிக்கிறோமோ அது இல்லை பேய்க்கு இன்னொரு பேர் காற்றுன்னு வச்சிருக்கிறாங்கல்ல அந்த காற்று வந்துடக்கூடாது கருப்பு வந்துடக்கூடாது வேற எதாவது கெட்ட சகுனங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடாது வராம அப்படியே தொங்க விடு தடிய தொங்க விடு இதான நம்பிக்கை நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை நீக்கிறவன் தாயத்த ஏக இறைவன ஏக இறைவன் தடுப்பான் நமக்கு என்ன முசீபத்து ஏற்பட்டாலும் என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் தடுக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமே கடவுளாக இருக்கக்கூடிய அல்ல ஒருவனுக்கு தானே உண்டு எனக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு இறைவன் அப்படித்தான குரான் சொல்லி தருகிறான் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்தை நீக்குகின்ற ஆற்றலும் அந்த துன்பத்தை தருகின்ற ஆற்றலும் ஏக இறைவன் ஆகிய அல்லாஹ் எனக்கு தான் உண்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாவுக்கு இருக்குது அதை மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த தாயத்துக்கு இருக்கிறது இருந்தாலும் இந்த தகட்டுக்கு இருக்கிறது இருந்தாலும் இந்த தடியங்காவுக்கு இருக்கிறது இது எப்படி தடுக்கும் அல்லாஹுடைய ஆற்றலே அல்லாஹுடைய வல்லமையை இதுக்கு கொடுக்குறமா இல்லையா அதனால தான் நபி அவர்கள் இது போன்ற எந்த இணை வைப்பு பாவமும் முஸ்லீம்கிட்ட வந்துடக்கூடாது அதில் ரசுல்லா ரொம்ப கருத்துமாக இருக்கிறாங்க நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் போகிறாங்க பயணத்தில் போகின்ற பொழுது இரவு நேரத்தில் ஒரு இடத்துல தங்குறாங்க சகில் புகாரில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி இரவு நேரத்தில் அப்படி தங்கிட்டே இருக்கும்போது ஒரு நபி தோழரை மட்டும் ரசுல்லா கூப்பிட்றாங்க எல்லோரும் படுத்து தூங்கிட்டாங்க நீங்கள் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு நம்ம வந்தோம்ல வாகனங்கள் அன்னைக்கு வாகனம்ங்கிறது ஒட்டகம் அல்லது குதிரை இதுதான் அப்போ இங்கே நம்ம வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் நம்முடைய சகோதரர்கள் படித்து வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் ஆங்காங்கே கெட்டப்பட்டு இருக்கிறது எங்கே ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல கெட்டி போட்டிருக்கிறாங்க ரசூலாக சொல்கிறாங்க இவரை கூப்பிட்டு எல்லா வாகனத்தையுமே பார் கால்நடைகள் எல்லாத்தையும் போய் பாரு எந்த வாகனத்தினுடைய கால்நடையுடைய கழுத்தில் கந்திஸ்திக்காக வேண்டி கயிறு இருக்குதான்னு பாரு அல்லது இந்த நாள் வாகனத்திற்கு அல்லது அந்த பிராணிக்கு தீங்கு ஏற்படாது அதுக்கு தான் இந்த கயிறை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் ஒரு கயிறு கட்டியிருப்பார்களே அப்படி ஏதாவது இருக்குதான்னு பாரு நாங்க இன்னைக்கும் கட்டுதானே காரில் ஒரு கருப்பு கயிறை கட்டி வச்சிருப்பாங்க எலும் சம்பளத்தை கட்டி வச்சிருப்பாங்க இன்னைக்கு இவங்களுக்கு செய்து எதுக்கு கருப்பு கயிறு வாகனம் எதாவது முன்னால் வந்து மோத வந்துச்சுன்னா இது வந்து அப்படியே காப்பாற்றிடும் எந்த விபத்தும் இல்லாம இந்த கயிறு காப்பாற்றும் விபத்து ஏற்பட்டாலும் இந்த எலும் சம்பளம் காப்பாற்றிடும் அவ்வளவு பார்ட்ஸ்கள் இருக்கிறது அதற்கு இல்லாத ஆற்றல் சக்தி இந்த ஒரு எலும் சம்பளத்துக்கு இருக்குது இந்த கைத்துக்கு இருக்குது அப்படி நம்புறமே ரசூலாடி காலத்திலும் இருந்தது அன்னைக்கு இருந்த அந்த வாகனத்திற்கு இது போன்ற கயிறை போட்டாங்களாம் அல்லது கழுத்துல இது மாதிரி உள்ள ஒரு மாலையை போட்டிருப்பாங்களாம் அந்த ஒட்டகத்திற்கு அல்லது குதிரைக்கு ரசூலா எந்தெந்த வாகனத்திற்கு இந்த கயிறு இருக்கிறதோ எல்லாவற்றையும் அதை அறுத்து தூர எரிஞ்சிருங்கிறாங்க அது நடுநிசி நேரத்தில் என சில சகாபாக்களுக்கு தெரியாது ஏதோ பழைய வாகனம் வேற ஒரு ஒட்டகம் அதை அப்படியே கூட்டி வந்திருப்பாங்க அதனுடைய கழுத்தில் இருக்கிறதுக்காக வேண்டி அதை அறுத்து தூர எறி சொல்ல எவ்வளோ கரெக்டா இருக்கிறான்னு பாருங்களேன் சிறுக்கு என்ற இந்த கொடுஞ்செயல் இந்த பாவமான இந்த காரியம் யாரிடத்துல வந்துடக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமல் கூட வந்துடக்கூடாது நம்ம வாங்குகின்ற வாகனத்தில் கூட அதை பயன்படுத்திய முன்னாள் ஆட்கள் வந்து இதை மாதிரி கயிறு கட்டி வச்சிருப்பாங்கல்ல முதல்ல பைக் வாங்குறியா அந்த கயிறு இருக்குதான்னு பாரு இதை மாதிரி ஏதாவது கந்திஸ்தி கழிப்புக்குனே சில பொருட்களை கட்டி வச்சிருப்பாங்க முதல்ல அதை அறுத்து துறை ரசூல்லா இவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க நீ நரகத்து பேரக்கூடாது நீ மூமி நான் இருக்கிற அல்லாஹுவே நம்பியவனாக இருக்கிற இது போன்ற சின்ன சின்ன சிறுக்குகள் அல்லது பெரிய பெரிய இணை பாவங்கள் இதை செய்து விட்டு நீ நரகத்துக்கு போயிடாதடா இதுதானே ரசூல்லாவுடைய அவங்க செய்த பிரச்சாரத்தினுடைய சாரம்சம் அல்லாஹுடைய தூதர் இந்த சிறுக்கு என்ற இந்த செயல்பாடு எந்த விதத்திலேயே கூடாது எந்த அதாவது சின்னதாகவோ பெருசாகவோ எப்படியும் உள்ள வந்துடக்கூடாது அதுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்ற காட்டுகின்ற அந்த வழிமுறைகளை நீங்க பாருங்க நபியல் நாயின் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு முறை சுபு தொல்ட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க நைட்டு விடிய விடிய நல்ல மழை சஹாபாக்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஏப்பா நைட்டு மழை பெஞ்சிச்சா ஆமாம் மழை பெஞ்சிச்சு நல்ல சூப்பராக பெஞ்ச்சா ஆமாம் நல்லா பெஞ்சிச்சு இந்த மழை பொழிந்ததற்கு காரணம் அல்லாஹுவா அல்லது குறிப்பிட்ட இந்த நட்சத்திரமா ரசூல்லா கேட்குறாங்க மழை பொழிந்தது எல்லாரும் அதை அனுபவிச்சோம் சரிதான் ஆனால் இந்த மழை பொழிந்ததற்கு என்ன காரணம் அல்லாஹ் என்ற காரணம் இருந்தால் அவன் மூமின் இந்த நட்சத்திரத்தினால்தான் இந்த மழை பொழிந்தது என்றால் அவன் அல்லாகவே நிராகரித்து விட்டான் இந்த நட்சத்திரத்தை நம்பிக்கை கொண்டு விட்டான் புகார்ல முஸ்லீம்ல ஏனையூருக்கல்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி எவ்வளவு அழகார எல்லாத்துக்கும் தான் மழை பொழிகிறது எல்லா நேரத்திலும் தான் மழை பொழிகிறது ஆனால் மழை பொழிந்தது என்பது இறைவனுடைய வல்லமை இறைவனுடைய ஆற்றல் அந்த இறைவனுடைய ஆற்றல் இறைவனுடைய வல்லமையை இந்த மனுஷனுக்கு அல்லது இந்த சாமியாருக்கு அல்லது இந்த அசரத்துக்கு அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பொருளுக்கு நீ கொடுத்து விட்டாய் என்றால் விட்டால் இறைவனுடைய ஆற்றலை வல்லமையை எந்த பொருளுக்கு கொடுத்தாலும் அதுக்கு அழகாக யாருக்கு பாடம் யாரு சிலையை வணங்கினாங்களோ அவங்களுக்குள்ள பாடமா சகாபாக்களுக்கு சிலைகளை எல்லாம் உடைத்தார்களே அந்த நபித்தோழர்களுக்கு சிறுக்கே வரக்கூடாது என்று நினைத்தார்களே அந்த நபித்தோழர்களுக்கு செருக்குக்காக வேண்டி அதை ஒழிப்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்தார்களே அந்த நபி தோழர்களுக்கு தூதர் பாடம் நடத்துறாங்க இந்த மலை எப்படி சொல்லு இன்னைக்கு நம்ம பேச்சு வாக்கில் பேசுவோம் ஊரில் நாலு நல்ல மனசாக இருக்கிறான் அதான் மழை பொழிஞ்சது அடே அதுதான் நினைச்சிருக்கு நாலு நல்ல மனசை இருந்தால் மழை பொழிஞ்சிருமோ நாலு கெட்டவங்க இருந்தால் மழை பொழியாதோ இன்னைக்கும் சாதாரணமாக போகிற ஹோக்கில் அப்படி பேசிட்டு போயிடுறோம் சிறுக்கு என்ற எண்ணத்துல பேசுறது இல்லை ஆனாலும் நம்முடைய பழக்க வழக்கங்களில் இந்த வார்த்தையும் வருது ஆனாலும் தப்பு மார்க்கம் வந்து இதை கடுமையாக தான் பார்க்கும் அது எப்படி இந்த மனுஷனால நல்லவர்கள்னால மழை பொழிகிறது அது எப்படி பொழியும்னு அல்லா தான் அந்த மழையை கொண்டு வருகிறான் மழையை நிப்பாட்டக்கூடிய ஆற்றல் இறைவனுக்குத்தான் உண்டது திருக்குற எத்தனை இடத்துல அல்ல கேக்கிறான் வானத்திலே இருந்து உங்களுக்கு மழை இறக்கக்கூடிய யாரு மக்கள் காவிர்கள் அல்ல அப்படிதான் கேட்கறான் இந்த வானத்தை பூமியை படைத்தவன் யாரு வானத்தில் இருந்து உங்களுக்கு நீரை மழையை தரக்கூடியவன் யார் எல்லாம் தான் அவர்களே அல்லாஹ் என்று சொல்லும் போது இந்த நாலு நல்ல மனுஷனால ஊர்ல நல்லவர்கள் இருக்கிறதுனால இது எப்படி மழை பொழியும் அவர்கள் நாள் மழை பொழிகிறது என்றால் எல்லா ஊர்லயும் நாலு நல்லவர்கள் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் மழை பொழியதானே வேணும் அது என்ன ஒரு நாளைக்கு பொழிகிறது நாற்பது நாளைக்கு பொழியாமல் இருக்கிறது அப்ப இது சரியில்லை இந்த மாதிரி வாதங்கள் இது மாதிரி பேச்சு நடைக்கு கூட பேசக்கூடாது இஸ்லாம் அவ்வளவு கடுமையாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்த சொல்கிறது இன்னும் சொல்ல போனா இந்த பேச்சு நடையில நம்ம சாதாரண சொல்றோமே இத ரசூல்லா வேற வேறு கோணத்தில் எப்படி கண்டிக்கிறாங்க நீங்க பாருங்களேன் யூதர்களில் ஒரு ஆளு நபியிடத்தில் வருகிறார் வந்து ரசூல்லாட்டையே கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இன்னக்கும் துணத்திதுவும் அவர் வருகிறார் வந்து ரசூல் சொல்றாரு அல்லாவின் தூதரே சிறுக்கை ஒழிக்க வந்த தூதரே நீங்க இணை வைக்கிறீங்க உங்களுடைய தோழர்களை இணை வைக்கிறாங்க எப்படி இருக்கும் ரசூல்லா அதை ஒழிக்கிறது தான் வந்தாங்க அதை ஒழிக்கிறது தான் பாடுபடுறாங்க அதை ஒழிக்கிறதுக்காக வேண்டிதான் ஊரை விட்டு நீக்கம் செய்யப்பட்டார்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க அந்த சிறுக்கை ஒழிக்க வந்த ரசூல் அவங்க வந்து சொல்றாங்க நீங்க இணை வைக்கிறீங்க ரசூலா கேட்குறாங்க நான் என்னப்பா நீ இணை வச்சிட்டேன் சஹாபாக்கள் என்ன இந்த முஸ்லீம்கள் என்ன நீ இணை வச்சுட்டாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு உங்களுடைய தோழர்கள் சத்தியம் பண்ணுகின்ற பொழுது வல் காபா காபா மீது சத்தியமாக என்று சொல்கிறாங்களா ஆமாம் சொல்கிறாங்க அதானே சிறுக்கு யார் பாடம் நடத்துகிறா யூதர் நடத்துகிறாரு வல் காபா என்று சத்தியம் பண்ணுறாங்களா அப்போ வல் காபா என்று காபா மீது சத்தியமாக என்று சொல்வது அதானே சிறுக்கு சரி வேற என்ன இன்னொரு கேக்குறாங்க ஒரு காரியம் உங்கள்ட்ட இருக்கிறது மாஷா அல்லாஹ் உங்களுடைய தோழர்கள் உங்கள்ட்ட இறை தூதராக இருக்கக்கூடிய உங்கள்ட்ட வந்து பேசுறாங்க பேசும்போது அவங்க சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தை பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்தது அல்ல நீங்கள் ஒன்னா அவர் கேட்கிறார் அல்லாஹ் நாடியது நடந்தது சரி நீங்க நாடினது நீங்களும் அல்லாஹும் ஒரே சமயத்தில் நாடி அந்த காரியம் கைகூடியதா அப்ப இது சிறுக்கு இல்லையா நபி அவர்கள் அந்த வாதத்தை கேட்டுட்டு ஆமா சருதான் சருதான் சஹாபாக்கள் அழைக்கிறாங்க அழைத்து சொல்லுகிறார்கள் இனிமேல் நீங்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் வல்காபா என்று நீங்க சத்தியம் செய்யாதீங்க காபா மீது ஆணையாக என்று நீங்க சத்தியம் செய்யாதீங்க காபாவினுடைய இறைவன் மீது ஆணையாக காபாவனுடைய இறைவன் மீது சத்தியம் அதை சொல்லுங்க இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டோம் தெரியுமா முப்பது ஜிசு குரான் எடுத்து நான் சத்தியம் பண்ணணும் வேகமாக வருவான் ரெண்டு பேருக்கும் சண்டன் வைங்களேன் இவரு ஒன்னு சொல்வாரு அவர் ஒன்று சொல்வாரு மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே உடனே வார்த்தை வாயில வருகின்ற வார்த்தை தெரியுமா ஜூசுவா கொண்டாப்பான் முப்பது ஜிசு குரான கொண்டாப்ப நான் சத்தியம் பண்றேன் எந்த பள்ளிவாசலில் போய் சத்தியம் பண்ணணும் வா நான் வாரேன் இதுதானே சுலாசி இருக்கு அப்படி சத்தியம் பண்றதா இருந்தால் அல்லா மேலதான் சத்தியம் பண்ணணும் ஏன்னா அவனுக்கு தான் எல்லாமே தெரியும் நமக்கு மறைச்சு வைக்க கூடியது அல்லது நம்ம வெளிப்படுத்தியது அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருந்தன் தானே இந்த குரானுக்கு எல்லாம் தெரியுமா பள்ளிவாசலுக்கு எல்லாம் தெரியுமா தாய் மீது சத்தியம் ஏன் தாய்க்கு எல்லாமே தெரியுமா அது எப்படி தெரியும் ஒரு மனுஷன் மீது சத்தியம் புள்ள மேல சத்தியம் இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை இதெல்லாம் சிறுக்குன்னு இஸ்லாம் சொல்லுகிறது அதனாலதான் அந்த யூதர் விளங்கி வைத்திருக்கிறார்கள் காபா மீது சத்தியமாக சொல்லாதீங்க அது சிறுக்கு ரசுல்லா அதை திருத்துறாங்க ஆமா காபா மீது சத்தியம் என்று சொல்ல கூடாது இறைவன் மீது சத்தியம் அல்லாஹ் நாடியது இந்த முகமது நாடியது ரெண்டு பேரும் அப்பலாம் சொல்லாதோ சும்மா சேர்த்த வார்த்தை அப்படி அழகா திருத்தி கொடுக்கறாங்க அல்லாஹ் நாடினான் அது நடந்தது பின்பு நீங்க அது நடந்தது அப்படியே சொல்லு அல்லாவும் ரசூலும் நாடியது நடந்தது கிடையாது அல்லா ஏற்கனவே விட்டான் இறைவன் நாடினான்னா எப்போ நாடுவான் இங்கே பள்ளிவாசல் இருக்குது இங்கே ஜும்மா நடக்கிறது இது இறைவனுடைய நாட்டம் எப்போ இருப்பான் அல்ல இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால் நம்மளை எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இப்படி மண்ணடியில் இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்கும் இங்கே இவ்வளோ பேர் தொழுவாங்க இது இறைவனுடைய நாட்டம் நம்ம எப்போ நினச்சிருப்போம் அது ஒரு பத்து நிமிஷம் முன்னால கூட நினச்சிருக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒன்று நினைக்கலாம் மனுஷனுடைய நினைப்பு அவ்வளோதான் இறைவனுடைய நினைப்புக்கும் மனிதனுடைய நினைப்புக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது இறைவன் என்றைக்கோ அதை தீர்மானித்து விட்டான் அவன் என்னைக்கோ நினைத்து விட்டான் மனுஷன் அவ்வப்போது நினைப்போம் அவ்வப்போது மறந்துடுவோம் இறைவனுக்கு மறதியே கிடையாது எல்லாவுக்கும் மறதி உண்டா அவனுக்கு அந்த மாதிரி மறதியும் கிடையாது நினைப்பதற்கு அவனுக்கு இப்பந்தான் நினைக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலையும் கிடையாது இறைவன் நினைப்பது அது என்னைக்கோ நடந்துவிட்ட ஒன்று அதனால தான் மனுஷனுடைய நினைப்பையும் அல்லாவுடைய நினைப்பையும் சமமாக ஆக்காதீங்க அது சிறுக்காயிரும் ரசோல்லா அவ்வளோ தெளிவாக சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தை நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய சிறுக்கான வார்த்தை வரக்கூடாது என்பதற்கு இன்னும் சில வார்த்தைகளை ரசோல்லா சொல்றாங்க உங்களுடைய எஜமான்கள் இருக்கிறாங்களா முதலாளி அந்த முதலாளியை பார்த்து ரப்பி அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ரப்புங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியும் அரபி வார்த்தை அல்லாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை எஜமானன் என்ற அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது ரப்புங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் என்ற அர்த்தமும் இருக்கிறது கடவுள் என்ற அர்த்தமும் இருக்கிறது இன்னொரு அர்த்தம் என்ன எனக்கு எஜமானன் என்னுடைய முதலாளி என்ற அர்த்தமும் இருக்கிறது ரெண்டு அர்த்தமும் ஒரு வார்த்தைக்கு இருந்தாலும் நீங்க உங்க முதலாளியை கூப்பிடும்போது ரப்பின்னு வார்த்தை பயன்படுத்திடாதீங்க ரப்புங்கிற வார்த்தையை நீங்க அங்க பயன்படுத்தறாதீங்க வேற என்ன பயன்படுத்தணும் செய்யுதி என்னுடைய முதலாளி என் தலைமை ஆனா சிறுக்கு வார்த்தையில கூட வரக்கூடாதுங்க எவ்வளவு கடுமையாக இஸ்லாம் சொல்லுதுன்னு பாருங்க ரப்புங்கிற வார்த்தையை கூட தான் அல்ல இப்ப சாதாரண நம்மள்கிட்ட அந்த வார்த்தை பழக்கம் வந்துருச்சு நம்ம வந்து ரப்பு 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 அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படி ஆய் போயிடுச்சு ஆனா அரபியருடைய பழக்கம் ரப்புங்கிறத எஜமானனுக்கு சொன்னாங்க அடிமைக்கு என்ன வார்த்தை அப்தும்பாங்க அப்துல்லான்னு பேர் வைக்கிற முல்ல அல்லாஹுடைய அடிமை அன்னைக்கு அடிமைகள் இருந்தாங்க மனுஷனுக்கு இன்னொரு மனுஷ அடிமையா இருந்தாங்க அப்போ கூட ரசூலா என்ன வார்த்தை பயன்படுத்த சொன்னாங்க தெரியுமா என்னுடைய அடிமை என்று சொல்வதற்கு அரபியில அப்தி அப்படிம்பாங்க நீ அந்த வார்த்தை பயன்படுத்தாத ஏன்னா இந்த அப்துங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பயன்படுத்தணும் அல்லாவுக்கு அடிமை அல்லாவுக்கு அடிமை என்று சொல்லும்போது தான் இந்த அப்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் உனக்கு அடிமையாக இருக்கிறான் என்றால் அந்த வார்த்தை பயன்படுத்தாத அதுக்கு என்ன அர்த்தம் என்னுடைய ஊழியன் என்னுடைய வேலைக்காரன் எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்து எனக்கு அடிமை அது பயன்படுத்தாத அடிமை எல்லாம் அல்ல ஒருவனுக்குத்தான் அவனுக்குத்தான் நம்ம அடிமையாக இருக்க முடியுமே தவிர ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அடிமையாக இருக்க முடியாது அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அவ்வளவு அழகாக சிறுக்கு என்ற இந்த பாவம் கொடிய பாவம் இணை வைப்பு என்ற இந்த பாவம் எந்த விதத்திலையும் உள்ள நுழைய கூடாது அப்படிங்கிறதுல ரசுல்லா அவ்வளவும் கண்ணு கருத்துமா இருந்தாங்க ஏன் நான் படித்த முதல் வசனம் தான் ஈமான் கொண்டவர்கள் அதிகமான பேர்கள் இணை என்ற பாவத்தை வைக்கிறாங்க இணை என்ற பாவத்தை வைத்து விட்டால் அவர்களுக்கு நரகம் சொருக்கம் போக முடியாது என்றெல்லாம் இறைவன் சொல்கிறான் இந்த மூமின வார்த்தையில அல்லது செயல்பாட்டில் அது தெரிஞ்சோ தெரியாமலோ சிரிக்கு என்ற பாவம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு இவ்வளவு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்மளுக்கு தருகிறார்கள் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது ஒரு சமயம் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு பாவத்தை செய்துவிட்டாலும் சிறுக்கி என்ற அந்த பாவம் வந்துடக்கூடாது வந்துவிட்டால் மறுமையில் மிகப்பெரிய கை சேதம் என்பதை இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறான் எனவே இந்த பாவத்தில் இருந்து சிறுக்கான இந்த இணைவை கூடிய பாவத்தில் இருந்து நாம் விலகி நடப்போம் மறுமையில் சொருக்கத்தை அடைவோம் வல்ல அதற்கு அருள் செய்வனாக வாகர் தாவர்ல